அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் நடைபெறல. உக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உக்ரைன் ரஷ்யா வாரில் நேற்று நடந்த நிகழ்வுகள், இன்று நடந்த நிகழ்வுகள், அது இல்லாமல் அமெரிக்கா எந்த அளவுக்கு பேக் போனாக இருந்தாங்க அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பயோவார் தயாரிக்கிறாங்க. அந்த பயோவார் தயாரிக்கிறதுக்காக தான் ரஷ்யா எதிர்த்து வினையாடினாங்க அப்படின்றது ஒரு பகுதியை பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி ரெண்டாவது பகுதியை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயோவாரையும் தாண்டி நேட்டோ படைகள் என்ற பேரில் ஆன்டி மிசைல்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக எங்கெங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த செட் பண்ணதுனால அமெரிக்காவுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி என்னெல்லாம் பிரச்சனை வந்தது, இதில் இன்னைக்கு நிலைமைக்கு வந்ததுன்னு ரஷ்யாவால் அமெரிக்காவை தாக்க முடியாததுக்கான காரணங்கள் என்ன, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்புலமாக அமெரிக்கா எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். பர்டிகுலராக நேட்டோ படைகளை வைத்து ஆன்டி மிசைல்ஸை செட் பண்ணி முழுக்க முழுக்க ரஷ்யாவை முடக்க நினைச்சிருக்கிறாங்க. அந்த முடக்க நினைக்கிறத தகர்த்தெறியறதுக்காக தான் உக்ரைனை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்றது இன்னைக்கு ரெண்டாவது ரீசனாக ஒரு வீடியோ வெளியிட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். நேட்டோ படிகளில் ஆன்டி மிசைல்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, அதாவது 24ஆம் தேதி எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு, அதே மாதிரி அங்கே உக்ரைனில் நேற்று எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் என்ன அப்படின்ற ரெண்டாவதை பார்த்துட்டு மூன்றாவது அந்த விஷயமா பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மூன்றாவது விஷயம் தான் டைரெக்டாக தேவை அப்படின்னா டைரெக்டாக ஸ்கிப் பண்ணியும் பார்த்துருங்க. பட் எந்த அளவுக்கு இன்வேர்ட் ஆயிருக்கிறாங்க, அதாவது எந்த அளவுக்கு ரஷ்யா படைகள் உள்ளே வந்திருக்கு அப்படின்ற இந்த மேப் 24ஆம் தேதி எடுத்தது. 24ஆம் தேதி ரஷ்யா படைகள் உள்ளே வரும்போது பெலாரஸ் வழியாக உள்ளே வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் டான்பாஸ் என்ற பகுதியை அது அவங்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டது. அதே மாதிரி ரஷ்ய ட்ரூப்ஸ் போஸ்ட் பை பைபாஸ் சார்னோயூலிருந்து அப்படியே பைபாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வராங்க. 25ஆம் தேதி 26ஆம் தேதி கரெக்டாக கியூன்ற பகுதிக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்ய ட்ரூப் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. கியூக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மேம்பாலம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேம்பாலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிற்கிறாங்க. அதுக்கு மேலே தான் இவங்களால் நகர முடியல. நகர முடியாததுக்கான காரணத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவோட விளக்க போகிறேன். அந்த சார்னோஹியூன்ற பகுதியும் அதையும் நேராக கியூ நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று சேர வேண்டிய இடமா பார்க்கப்படுது 26ஆம் தேதி. அதே சமயத்தில் ரஷ்யன் ட்ரூப் அட்வான்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட். ஈஸ்ட் அப்படின்னா ரஷ்யனுடைய நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, ரஷ்யனுடைய நிலப்பரப்புலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க வராங்க. அது இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இந்த 27ஆம் தேதி ஸோ ரஷ்ய ட்ரூப் உள்ள வரான்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ரஷ்யன் ராக்கெட் அட்டாக் ஹிட் ரெசிடென்ஸ் ஏரியா. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த கார்கியூ பகுதியை வந்து இந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்குறாங்க. கார்கியூ பகுதி இல்லாமல் இந்த பக்கம். ஸோ இது எல்லாம் பாருங்கள் எங்கே நோக்கி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்ற தலைநகரம் நோக்கி தான் நகருது 27ஆம் தேதி. அதே 27ஆம் தேதி கிரீமியா பகுதியிலிருந்து பாருங்கள் அந்த குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரி இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃபைட்டிங் உள்ளே வந்து கிரவுண்ட் ஃபைட்டிங் நடக்குது. மேலே ஏர்ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரு மாதிரி கூம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஏர்ஸ்ட்ரைக் நடந்த இடம். இது மாதிரி குண்டு போட்ட இடங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டான்பாஸ் என்ற பகுதியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நோக்கி வருது. பட் இவங்க மேலே தலைநகரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க 27ஆம் தேதி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 27ஆம் தேதி இந்த படைகள்லாம் எந்தெந்த திசையை நோக்கி நகருது அப்படின்றத பார்க்குறோம். அதுவும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் தாக்குதல் நடந்திருக்கு, ரஷ்யன் ட்ரூப் வந்து எந்த அளவுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க, கொஞ்சம் வைடாயிருக்காங்க. வைடாக்குறது அப்படின்னா கிரவுண்ட் தாக்குதல் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நோக்கி வராங்க. அதாவது இந்த பக்கம் லெஃப்ட் பகுதி வந்து 26ஆம் தேதி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட். ஸோ இது 28ஆம் தேதி சுற்றியும், அதாவது சார்னோ பகுதியாக இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் பெலாரஸ்லேருந்து வந்த பகுதியாக இருக்கட்டும், பெலாரஸில் வந்து இர்பின் அப்படின்ற பகுதி இந்த பக்கம் நோக்கி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதாவது கியூவை சுற்றி வளைக்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு போயிருக்காங்க 28. மார்ச் 1ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் படைகள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. படைகள் எக்ஸ்டெண்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் கியூவுக்கு முக்கியமான டிவி டவர் ஹிட் பண்ணியிருக்காங்க. ஹிட் பண்ணுறதுக்கான காரணம் அங்கே இருக்கிற செய்தி நிறுவனங்கள் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள நிறுவனம்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் ரஷ்யன் வெஹிக்கிள்ஸ் மூடு ஈஸ்ட். இந்த பக்கம் பெலாரஸ் பகுதி இருக்கு இல்லையா, பெலாரஸ் பகுதினா இந்த பக்கம் பாருங்க எந்தெந்த ஏர்ஸ்ட்ரைக் அதே மாதிரி ஏர்ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த பகுதியும் லெஃப்ட் சைடு இருந்து வருது, கார்கி வந்து இந்த பக்கம்தான் வருது. ஓவராலாக சுற்றி வளைக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபைனல் அப்படின்னா அட் ப்ரெசென்டட் எந்தெந்த இடத்துலலாம் வந்து எந்தெந்த படைகள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறீங்க. இது வந்து ரஷ்ய படைகள் உள்ள நோக்கி வர்றதுக்கான கிரவுண்ட் மூவ் தான் பார்க்குறீங்க. ஏர்ஸ்ட்ரைக் அப்படின்றது இல்லாமல் கிரவுண்ட் மூவ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. கிரவுண்ட் மூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரஷ்ய படைகள் ஆல்ரெடி வான் பண்ணியிருந்தாங்க தலைநகரை விட்டு மக்கள் வெளியேற வேணும்னு சொல்லிட்டு நேற்று வெளியே வான் பண்ணியிருந்தாங்க. வான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான பாதைகளாக இருக்கட்டும் உங்களை எதுவுமே தாக்க மாட்டேன் இடையில ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க. பேச்சுவார்த்தையின் மூலமா இடையில கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. இந்த
டைமிங் வச்சு வெளியே போங்க. மீதி தலைநகர் இருப்பவர்கள் எல்லாமே வந்து ரஷ்ய படைகளை எதிர்த்து தாக்குதல் நடத்தவர்களாக நாங்கள் ரஷ்யா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் ஒவ்வொரு கையிலும் கன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இவங்களும் கண்டிப்பாக ரஷ்ய ட்ரூப்பை எதிர்த்து போராடுவாங்கன்றதுக்காக அவங்க ரஷ்ய ட்ரூப் தயாராக இருந்தாங்க. அதே சமயத்தில் ரஷ்யன் ட்ரூப் அங்கே இருக்கிற பொதுமக்களை நேருக்கு நேராக அவங்க தாக்குனாங்களா அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அவங்க பொதுமக்களை தாக்கல ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் வெஹிக்கிள், அதான் நான் இதுக்கு முன்னே மேப் காட்டினேன் இல்லையா, அந்த மேப் காட்டும் போது லாங் வெஹிக்கிள் உள்ளே வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் தடுக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நாங்கள் உங்களை தாக்க வரல, எங்களுடைய முனையை மாத்ததான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கனிவாக தான் நடந்திருக்காங்கன்ற மாதிரி ரஷ்ய தரப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. உக்ரைன் தரப்பில் இருந்தும் சரி மற்ற தரப்பில் இருந்தும் சரி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான வீடியோ வெளியிட்டாங்க அப்படின்ற பதிவு நான் நேர்த்து போட்டிருந்தேன் இல்லையா. அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரே சந்தேகம், மீடியாக்கள் ஃபுல்லாக வந்து தலைநகர் முன்னாடி வரைக்கும் நெருங்கிட்டாங்க பட் தலைநகர் நெருங்க முடியல, இந்த பக்கம் நெருங்க முடியல, ரஷ்ய படைகள் வந்து பின்வாங்கிருச்சு, ரஷ்ய படையால் முடியல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அதுக்கான முக்கிய இந்த இமேஜஸ் பாருங்கள், இந்த இமேஜஸ் ஹிர்பின் பிரிட்ஜ் அதாவது வெஸ்ட் ஆஃப் கியூ தலைநகருடைய வெஸ்ட் பகுதியை இந்த பிரிட்ஜை வந்து மெயினாக தாக்கி அழிக்கிறாங்க உக்ரைன். அதாவது ரஷ்யானுடைய படைகளை வந்து உள்நோக்கி வரணும், கியூ நோக்கி வரணும்னா இந்த டோட்டலாக இங்கே டேமேஜ் ஆகிறதுனால இவங்க ட்ரூப் வந்து உள்ளே வர முடியாமல் கொஞ்சம் தடுமாறினாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் உடனே ரஷ்ய படைகள் பின்வாங்கிட்டாங்க, மற்ற நிறைய காரணங்களை கட்டினாங்க. அது ஆக்சுவலாக பின்வாங்கலை, மெயின் சோர்ஸஸ் மெயின் வே ஆஃப் என்ட்ரை வந்து தகர்த்து தெரிஞ்சிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் போயிட்டு சுற்றி வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இது பெலாரஸ் வரக்கூடியது, பெலாரஸ்லேருந்து வரும்போதும் கமரியன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கமரியன் பிரிட்ஜை வந்து தகர்க்கப்பட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையும் இவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், டென்சா ரிவர் பிரிட்ஜ் ஆப்லாஸ் பகுதி. ஆப்லாஸ் பகுதி அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து வந்தாங்க இல்லையா, ரஷ்யா பார்டர்லேருந்து வராங்க இல்லையா, அந்த பகுதியிலேருந்து உள்ளே வராது தடுக்கிறதுக்கான பகுதிகள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே மெயின் என்ட்ரி எல்லாமே தடுத்ததுனால ரஷ்யா ட்ரூப் எதிர்பார்க்கவே முடியல இந்த அளவுக்கு திடீர்னு ஒரு பேக் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. பேக் அடிக்கிறதுன்னு கிடையாது, அதாவது தடைகள் படைகள் வர்றதுக்கு கொஞ்சம் தடைகளாக இருந்தது. இந்த தடைகளை பயன்படுத்தி உடனே உக்ரைன் அரசு என்ன பண்ணிட்டாங்க, ஓவராலாக எங்கள் ஃபுல்லாக நாங்கள் தாக்கல் அதிகமாக நடத்திட்டோம், அவங்களுக்கு அதிகமான இழப்புகள் அது மாதிரிலாம் நிறைய டார்கெட் வச்சாங்க. இந்த சமயத்தில் உக்ரைன் அரசு வந்து ஒரு அதிபுத்திசாலித்தனமாக பண்ணாங்க, ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் இங்கே இருக்கிற குடிமக்கள்கிட்டயோ மற்றவங்ககிட்டயோ கொடுத்து இந்த மாதிரி தடைகள் நிற்கிறது இல்லையா அந்த இடத்துல போய் தாக்கல் நடத்தி நிறைய வெஹிக்கிள்களை சேதாரம் பண்ணியிருந்தாங்க. அந்த சேதாரத்துக்கான வீடியோக்கள் நிறைய போட்டிருந்தாங்க, என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல, ஏன்னா தொடர்ந்து எனக்கு வார்னிங் வந்துட்டு இருந்துச்சு, திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல வந்துருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நான் வீடியோஸை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்கிற நிலைமையை வந்து மேப் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க நடந்த போரால உக்ரைன் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு வெளியேறி இருக்காங்கன்ற பாருங்க, இந்த மேப் பாருங்க கிளியரா இருக்கும். இந்த மேப்ல கிட்டத்தட்ட 575,400 பேர் வெளியேறி இருக்கிறாங்க ரெஃப்யூஜியஸா, அது அகதிகளாக. நேற்று வரைக்கும் பெரிய ஆளா இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம அடுத்து வேலை சாப்பாட்டு இருந்தா போதும்ட்டு இந்த போர்னாலையும் இந்த மனிதகுல பேரழிவுனாலும் இந்த அளவுக்கு வெளியேறி இருக்கிறாங்க. ஒன்று மால்டோவாவில் பாருங்கள் 40,000 பேர், ரொமானியாவில் 34,000 பேர், ஹங்கேரியில் 94,000 பேர், ஸ்லோவாக்கியாவில் 30,000 பேர், போலந்தில் 337,400 பேர், மீதி பெலாரஸில் ஒரு கொஞ்சம் பேர் 500 பேர் போயிருக்காங்க. அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கும் அகதிகளாக போயிருக்கிறாங்க. அந்த மக்களை வந்து நாங்கள் பெருமையுடன் வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா வரவேற்றிருக்காங்க, 129,000 பேர். மீதி அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து 34,000 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஓவராலாக ஆரம்பத்துலேருந்து எந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்க. அடுத்தது உக்ரைன் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு எதிராக வந்து அதிரடியான பல தடைகள் போட்டிருக்கு. ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்கள் நிறுவனத்துக்கான மொத்த சேல்ஸ் அங்கே நிறுத்துறோம், சேல்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே ப்ரொடக்ஷன் நிறுத்துறோம், அதெல்லாம் ஆப்பிள் பே நிறுத்துறோம், அது மாதிரிலாம் வந்து நிறைய தடைகளை வீசிட்டாங்க. ஆப்பிள் பே நிறுத்தினால ஏற்கனவே மக்கள் அங்கே நிறைய சிரமப்பட்டாங்க அப்படின்றத பார்த்தோம், ஏன்னா ஏற்கனவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தாங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கனால இது மாதிரி நிறைய ஆப்புகள் தொடர்ந்து தடைப்பட்டதுனால மக்கள் நிறைய பேர் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு முண்டி எடுத்திருக்காங்க. அமௌண்ட் எடுக்கிறதுக்கு முண்டி அடிக்கிறதுனால நிறைய பேங்க்ல வந்து ஃபண்ட் இல்லாமல் ஃப்ரீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அக்கௌண்ட் ஃப்ரீஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்ய மக்கள் இன்னுமே வந்து சிரமத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் பீதி அடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாங்க, அதாவது வேர்ல்டு லெவலில் 500 பணக்காரனுக்குள்ளே இருந்தாங்க, வேர்ல்டு லெவலில் டாப் 20 பணக்காரனுக்கு இருந்த ரஷ்யன்ஸ் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா இந்த தடையினால், தடை மட்டும் இல்லாமல் இந்த நேச்சுரல் கேஸ் சப்ளை வந்து திடீர்னு நிறுத்திட்டாங்க, வேர்ல்டுலேயே பெரிய நிறுவனமான நேச்சுரல் கேஸ் ஷெல் நிறுவனம் வந்து திடீர்னு அவங்களோட நாங்கள் தொடர்பு படுத்துறதை நிறுத்துவோம், அது இல்லாமல் இவங்களோட வியாபாரத்தை தடை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் யூரோப்பன் ஒன்றியனுடைய நிலைக்குழு நேற்று கூட்டினாங்க. இந்த கூட்டத்தில் உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி பேசுகிறாரு. பேசும்போது நாங்கள் இன்றைக்கி தனித்து விடப்பட்டோம், தனித்து விடப்பட்டாலும் வந்து நாங்கள் தைரியமாக எதிர்கொள்கிறோம், அந்த தைரியத்துக்கு வர வைத்தது யாருன்னா நீங்கள் தான், யூரோப்பியன் கண்ட்ரியாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம், சப்போர்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட தைரியத்தில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம்,
தலைநகரை எந்த கொம்பனாலையும் அசைக்க கூட முடியாது அப்படிங்கற மாதிரி ஒரு உணர்ச்சிவசம் மிக்க பேசினாரு. அந்த உணர்ச்சிவசம் மிக்க பேசும்போது அங்க இருக்கிற மொத்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் எழுந்திருச்சு நின்று பயங்கரமா அவரை கைத்தட்டினாங்க. கைத்தட்டுறது மட்டும் இல்லாம உங்களுக்கான யூரோப் நேஷன்ஸ் அனைவரும் வந்து துணை நிற்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. துணை நிற்கிறது மட்டுமே இல்லாம இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட வாங்குற மொத்த ஆயுதமே வந்து நாங்க வேற கண்ட்ரி இருந்து வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேற கண்ட்ரி இருந்து வாங்குறது பெரிய பிரச்சனை இல்லை, இருக்கிறதுல பெரிய ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஏன்னா யூரோப் கண்ட்ரி ஈஸியா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அமெரிக்கா அப்படின்னா யூஏஇன்னு வச்சுக்கோங்களேன், யூஏஇ அந்த அளவுக்கு நேச்சுரல் கேசஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இதுக்காக அமெரிக்கா வந்து உடனடியாக ஒரு ஒப்பந்தம் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டு இன்னொரு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தோட பைப் லைன் கொண்டு வர முடியும்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அது இது மாதிரி நிரந்தர தீர்வாக கொடுக்குமா அப்படின்றது எந்த அளவுக்கு தெரியலன்னா இந்த ஷார்ட் பீரியட்ல உடனே தேவையில்ல. கண்டிப்பாக நிறைய மக்கள் இன்னலுக்கு உள்ளாவார்கள் அப்படின்னு தெரியும், ஐரோப்பிய மக்களுக்கே தெரியும். அதையும் தாண்டி தடைகள் மேலே தடை தொடர்ந்து போட்டு அதே மாதிரி அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜோ பைடன் அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வாதிகாரி போல செயல்படுகிறார் புடின் அவர்கள் சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொன்னார். அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எம்பிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா பைத்தியக்காரர் அப்படின்னா மென்டல் டிசார்டர் ஆயிடுச்சு, அவர் வந்து தனிமையில் தான் இருக்கிறார்ன்ற மாதிரி அவரோட உணர்வுகளை வந்து தூண்டுற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காங்க அமெரிக்க பாராளுமன்றத்தில். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, அமெரிக்க படைகள் கண்டிப்பாக உள்ள நுழைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போரிடாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. அது சொல்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம், அடுத்து விளக்க போகிறேன். அது இல்லாமல் நேட்டோ படைகள் எங்களோட எல்லையில் நாங்கள் வந்து பயங்கரமாக பாதுகாப்பாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் ரஷ்யாவால் மற்ற நாடுகளை அதாவது இவங்களை தவிர மற்ற நாடுகளை அவ்வளோ சீக்கிரம் தாக்க முடியாததுக்கான காரணம் அமெரிக்கா எந்த அளவுக்கு ரஷ்யாவை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் இமேஜஸோட பார்க்க போகலாம். அது நேட்டோ படைகள் மூலயமா எந்த அளவுக்கு ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த இமேஜஸ் பாருங்கள். இந்த இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதாவது ஒன்று போலந்து வந்து ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எங்கே இருக்குது பார்டர் ஷேர் பண்ணிட்டு இருக்கா, ருமானியா, துருக்கி, அதேமாதிரி இந்த பக்கம் ஒன்றுன்னு செட் பண்ணியிருக்கு இல்லையா. இந்த ஒன்று வந்து அவங்க மிஷன்ஸ் வந்து மேலேருந்து வருது அப்படின்ற ஒரு இமேஜின் செட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நான் ஒன்று விளக்குறேன். ஒன்று அப்படின்ற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டைல் பேலஸ்டிக் மிசில்ஸ் இஸ் லான்ச்சு. இங்கே வந்து ஒரு மிஷன் ஹோஸ்டைல் பேலஸ்டிக் மிஷன்னா இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு ஆன்டி மிசைல் ராக்கெட் வந்து ரஷ்யாவில் வந்து ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணால் அட் ப்ரெசன்ட் துருக்கியிலும் இருக்குது, ருமானியாவிலையும் இருக்குது, அப்போ இந்த பக்கம் போலந்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெண்டுன்றது என்ன பண்ணோம்னா கார் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அது சேட்டலைட்டுக்கு டக்குன்னு போயிட்டு ஓவராலாக ஸ்பீடாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு ராக்கெட் தாக்க வருதுன்ற மாதிரி மூணு எக்ஸ்பேண்ட் ரேடார் ட்ராக் த மிசைல் அண்ட் டிகே, அது என்ன பண்ணும் மூன்றாவது இருக்கிற பிளேஸ் அதாவது மூணுன்ற நம்பர் போட்டிருக்கு இல்லையா, அது பாருங்கள் இந்த தர்க்கிக்கு மேலே இந்த கருங்கடலுக்கு மேலே ஒரு பகுதியில் இருக்கு இல்லையா. ஏன் அந்த கருங்கடல் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் முக்கியமாக சொல்ல போகிறேன். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூஎஸ் நேவியாக இருக்கட்டும் இல்லை தர்க்கியோட நேவியாக இருக்கட்டும் இவங்க வந்து ரெடியாக இருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நாலாவது ரொமானியாவில் செட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதாவது அதை போய் இன்டர்பிரட் பண்ணி அந்த லான்ச்சிங் வெளியே வரல அதை போயிட்டு ஈஸியாக மிசைல்ஸ் பண்ணுறதுக்கு அந்த மிசைலை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் சரி இல்லை வெடிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது ஃபைனலாக வந்து வெடிக்க வச்சுருவாங்க. சப்போஸ் இதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்களேன் எந்த அளவுக்கு ஹை ரெசல்யூஷனில் செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அது முழுக்க முழுக்க ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கேள்விக்குறியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யானுடைய ராக்கெட்டும் சரி ஏதாவது திடீர்னு தாக்க வந்தாங்க அப்படின்னா டோட்டலாக ரொமானியா போல இந்த பக்கம் துருக்கிய தாண்டி இந்த பக்கம் வராது. ஸோ இந்த பக்கம் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப், என்ன பண்ணாலும் இவங்களால தாக்க முடியாது, ஆன்டி மிசைல்ஸ் வச்சு இங்கே நம்ம தடுத்துடலாம். அதே சமயத்தில் இவங்களை ஈஸியாக நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் ஒன்று. ரெண்டாவது சப்போஸ் உள்ளக்கிற பகுதியான உக்ரைனை சரி இந்த பக்கம் ஜார்ஜியாவும் சரி ரெண்டையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக போயிடும்ல. அதுக்காக தான் உக்ரைன்லேயும் இந்த பக்கம் ஜார்ஜியாவிலையும் பயோ வெப்பன் வார தயாரிக்கிறது பல ஆயிரம் கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ படைகள் உள்ள வந்ததுன்னா இங்கேயும் ஆன்டி மிசைல்ஸ் போட்டு தடுத்திருப்பாங்க. பயாலஜிக்கல் வெப்பன் மூலியமாக ஈஸியாக ரஷ்யாவை தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க பதிலுக்கு கோவம் வந்து உடனே யூஎஸ் தான் சொல்லிட்டு தாக்குதல் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக முடியாது, மொத்தமும் இங்கேயே முடிஞ்சிடும் அந்த ஆன்டி மிசைல்ஸ் மூலியமாக. அதுக்கப்புறம் யூஎஸ் ஈஸியாக நின்று வேடிக்கை பார்க்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. நேட்டோ படைகள் மூலியமாக உள்ளே வந்து மொத்தனுடைய பொருளாதார சீர்குலைகள் வந்து எல்லாத்தையும் வந்து ஈஸியாக ரஷ்யாவை முடிச்சிருப்பாங்க. இதுதான் யூஎஸ்னுடைய மொத்த பிளானு. ரெண்டாவதுக்கான காரணம், மூன்றாவதுக்கான காரணம் வேறு ஒரு காரணம் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இன்றைக்கி நான் சொன்ன காரணங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் மூலிமா தான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால தான் தற்சார்பு
தற்சார்பு அப்படின்னா எங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் இதை ஆக்கிரமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 2014 கிரீமியாவை ஆக்கிரமிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்க கடல் வழி தாக்குதல் கடல் வழியில் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். அப்படி கடல் வழியில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட டோட்டல் கடல் வாணிபம் வந்து முற்று பெற்றிருக்கும். அது இந்த யூஎஸ் வந்து அழகாக தடுத்திருக்கும். ஓவராலாக துருக்கி மூலிமா பிளாக் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு அவங்க கிரீமியாவை கைப்பற்றினாங்க. கிரீமியாவை கைப்பற்றது மட்டும் இல்லாமல் கிரீமியாவோட முக்கிய துறைமுகத்தை இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு ரஷ்யா பொருளாதாரம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இம்போர்ட்டாக இருக்கட்டும் அதை தடுக்கணும்னு நினச்சாங்க யூஎஸ், பட் முடியல. பட் இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் பெரிய மனித உயிர்கள் அப்படி உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து தடை விதிக்கிறாங்க, ரஷ்யாவை தனிமைப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி பின்னாடி இருக்கிற அரசியலை நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இன்னும் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு காரணங்களும் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமண்ட சேனல், நன்றி, வணக்கம்.